ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு காட்டில் ஒரு மான் ரொம்ப சிறப்பாக தன்னோட குடும்பத்தோட அழகாக வாழ்ந்துட்டு இருந்தது. பெரிய கலைமான், அதுக்கு ஒரு பெண் மான், அதுக்கு ரெண்டு குழந்தைகள். இப்படியாக ரொம்ப சந்தோஷமாக இவங்களோட வாழ்க்கை போய்கிட்டே இருந்தது. ஆண்மான் கலைமான் என்ன பண்ணோம், தன்னோட மனைவி குழந்தைகள் எல்லாவற்றையும் அழைச்சிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது, திராட்சை தோட்டம் ஒன்று இருக்குது. அந்த திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்தில் போய் அங்கே இருக்கிற இலை தலை குடைகள் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும் இல்லையா, அந்த தோட்டத்தில் இல்லாமல் வீணாக போகிறது எல்லாவற்றையும் மிக அழகாக அந்த இலை தலைகளை எல்லாம் சாப்பிட்டு நல்ல கொழு கொழுன்னு ஆரோக்கியமாக வளர்ந்துட்டு இப்படியே இருக்கும் பொழுது என்ன ஆயிடுத்து, இந்த மானோட அழகையும் இதோட கொம்போட அழகையும் பார்த்து ஒரு வேட்டைக்காரன் இந்த ஆண்மான் மேலே ஆசைப்பட்டு அது மேலே அம்பு எய்யறதுக்கு வந்தான். இதை பார்த்துட்டு ஆண்மான் என்ன பண்ணிட்டு தன்னோட பெண்மானையும் குழந்தைகளையும், நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிருங்க, நான் இந்த வேட்டைக்காரன் அகப்படாமல் நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு காட்டுக்குள்ளே போ சொல்லிட்டு, இந்த ஆண்மான் என்ன பண்ணிட்டு இந்த திராட்சை தோட்டம் இருக்கு இல்லையா அந்த பக்கமாக ஓடி வந்தது. ஓடி வந்து அதை சுற்றி சுற்றி வருது, வேடனும் துரத்து துரத்துன்னு துரத்திக்கிட்டே இருக்கான். தனக்கு போக்கு காட்டி போகிற இந்த மானை எப்படியாவது இன்னைக்கு வேட்டையாடினோம் அப்படின்னு அந்த வேட்டைக்காரன் அப்படி உறுதியாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த திராட்சை தோட்டம் சொல்லிச்சு, நண்பா நீ எனக்கு உள்ளே வந்துரு, நீ என்னை சுற்றி வராத, நீ தோட்டக்காரன் கிட்டக்க நான் சொல்லிக்கிறேன், பக்கத்தில் ஒரு கேட் இருப்பார் அது வழியாக நீ உள்ளே வந்துரு, உள்ளே கொடிகள் வந்து திராட்சை கொடிகள் வந்து அடர்த்தியாக இருக்குது, நீ அந்த இடத்துல நீ ஒளிஞ்சிக்கோ, ஒளிஞ்சிட்டீன்னா நீ இலைகள் தலைகளுக்குள்ளே மறைஞ்சு போயிடுவேன், வேட்டைக்காரன் உன்னையை பார்க்க மாட்டான் அப்படின்னு திராட்சை கொடி இந்த மானை கூப்பிட்டது. சரின்னு சொல்லிட்டு மானும் உள்ளே ஓடி போய் அந்த இலை தலைகள் பின்னாடி ஒளிஞ்சிருந்தது. என்ன பண்ணினான் வேட்டைக்காரன், அவனும் துரத்திண்டு தோட்டத்துக்குள்ளேயே போயிட்டான். தோட்டத்துக்குள்ளே போனால் மானை காணோம். அடாடா மானை நாம் தவற விட்டுட்டோமே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப மனசில் ரொம்ப இதாகிடுது. எப்படியான இன்னைக்கு இந்த மானை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டான். உட்கார்ந்தவன் லேசாக அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். உடனே இந்த மான் என்ன பண்ணிட்டு அந்த பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மானுக்கு அந்த இலைகள் அந்த திராட்சை பழங்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. திராட்சை கொடிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நண்பா நான் உன்னை ஒளிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் இங்கே வந்து வர சொன்னேன், ஆனால் நீ வந்து என்னோட நட்புக்கு துரோகம் பண்ணிட்டு என்னையே நீ பறித்து சாப்பிட்ற பாத்தியா அப்படின்னு சொன்ன உடனே இந்த மான் சொல்லிச்சு, அன்பு நட்பு பரிவு இதெல்லாம் வெறும் ஏட்டு சுரக்கா, இது வந்து பசிக்கு உதவாது, இப்போ எனக்கு பசிக்குதே, நான் என்ன பண்ணேன், நான் எவ்வளோ நேரம் ஓடி ஓடி களைச்சி போயிட்டேன் தெரியுமா, நான் சாப்பிட்டு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இலைகள் திராட்சை பழம் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இந்த சத்தம் கேட்டு திடீர்னு வேடன் முழிச்சுட்டான், தூங்கிட்டு இருந்தவன் முழிச்சுட்டான். அதுக்குள்ளே இந்த மான் என்ன பண்ணிட்டு பசியில் நிறைய பகுதியை தின்னு காலி பண்ணிடுச்சு. அந்த இடத்துல தன் உடல் தெரிகிற அளவுக்கு இந்த மான் பக்கத்தில் ஒரு பகுதி வெற்று பகுதியாகிடுத்து. இந்த மான் வந்து வேடன் கண்ணில் பட்டுருத்து. வேடன் தான் இருந்த இடத்துலேருந்தே குறிப்பாத்து என்ன பண்ணிட்டான், அம்பை விட்டுட்டான் அந்த மான் அந்த வேடன் கிட்ட மாட்டின்றது. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நமக்கு ஆபத்து காலத்தில் உதவி செய்த நண்பர்களுக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது, தன் வினை தன்னை சுடும் என்பார்களே, அந்த மாதிரியாக நாம் செய்யும் துரோகத்தின் பலன் நமக்கே திரும்பி வந்துவிடும். நாம் என்றைக்கும் துரோகம் செய்யாமல் அன்புடனும் நட்புடனும் நாம் இருக்க வேண்டும். மற்றும் ஒரு அழகிய கதையுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.